வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் செய்ய போகிறது பித்தாக்காய். பித்தாக்காய் சம்பால் செய்ய போகிறேன். பித்தாக்காய் சம்பாலில் வந்து இந்த கோல் சின்ன சின்னதாக பொறிச்சு போட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முகக்கலாம் வெஜிடேரியன் கோழி, வெஜிடேரியன் சிக்கன். இது வெள்ளை காலாலையும் கோதுமாவிலையும் செஞ்சது. இதை சின்ன சின்னதாக வெட்டி இதையும் போட்டு சம்பால் செய்ய போகிறேன். வாங்க போய் செய்யலாம், எப்படி செய்யறது பார்ப்போம். ஓகே, இது வந்து இந்த குச்சி இருக்கும், இந்த குச்சி இருக்கும், இந்த பிறகு குச்சி இது எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்குவோம். வெட்டி இந்த மாதிரி இந்த சைஸில் வெட்டி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பித்தாக்காயில் போடுறதுக்கு குச்சி இதில் எடுத்துட்டேன். சின்னதாக வட்டிக்க வேண்டியது தான், ரெண்டாக குழந்து சின்னதாக வட்டிக்க வேண்டியது தான். வெட்டி முறுமுறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கணும். குச்சி பார்த்திங்களா, எலும்பா, அதுதான் எலும்பா. இது வந்து பாருங்க, நல்ல பதம் தெரியும். கோதுமாவும் காளான்லையும் செஞ்சது. காளான்லாம் யூஸ் பண்ணுமா நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஓகே, ஐஸ்லேயும் நல்லா கரையை வச்சு எடுத்துட்டு பொறிச்சிட வேண்டியது தான். ஓகே, எண்ணெயை சுட்டு ஏற்றிட்டு போட்டு முறுமுறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பாக வந்தோன்னே எடுத்துட வேண்டியது தான். பொறிஞ்சிருச்சு பாருங்க, நல்லா முறுமுறுப்பாக அடுப்பு அடிச்சிடுவோம். பித்தாக்காய் சம்பால் சிக்கன் பித்தாக்காய் தப்புங்க, சின்ன சின்னதாக பொறிச்சு வச்சுட்டேன். சிக்கனு பித்தாக்காய் ஒரு மங்கு, பித்தாக்காய் சம்பால் ஒரு நாலு கரண்டி, அரைச்சி மிளகா, வெங்காயம் ஒன்று, இஞ்சி புளி, பூண்டு, கருப்பில், கடுகு தாளிப்பு, பச்சை மிளகா, பிரசு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. செய்கிற முறை எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிப்பு, வெங்காயம் நல்லா வதங்க வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி புளி பேஸ்ட்டு, நல்லா வளர்க்கும் போது நல்லா வாசனை வளர்த்துக்கோங்க. கருப்பில் கொஞ்சம் போட்டுருவோம். பச்சை மிளகா
அளவு போட்டுக்குவோம். தேவைக்கேற்ற உப்பு, சக்கரை, எல்லாரும் அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். அந்த ஒரு சிக்கு ஒரு ரசம் சொன்னால சைவத்தோட காலால் செஞ்சுட்டு அது கொஞ்சோன்னு கொட்டா போகும். அப்புறம் பித்தக்காய் இதில் போட்டுடணும். கழுவிட்டு சுத்தமாக ரெண்டாக வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கண்டியது தான். இந்த சம்பால் மங்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி கண்டியது தான். கொஞ்ச நேரம் அந்த பித்தக்காய் வேணும் வைக்க பரவாயில்ல, அதிகமாக உப கொடுத்தால இதுதான் லேசாக வந்தால் கூட போதும். இந்த காய் கொஞ்சம் உபயோகத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசாக வெந்தால் போதும், அரைக்காயாக வெந்தால் போதும். முழுசாக உபயோக வைக்கணும்னு நினைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விடுவோம் இந்த உபயோகத்துக்கு. ஓகே, கொஞ்சம் தண்ணி சுண்டுக்கு வந்து காய் லேசாக வெந்துருச்சு. அப்புறம் இப்போ கூட்டிட்டு சைவக்கொழி போட்டுடலாம். வெஜிடேரியன் லெக் பீஸ் சிக்கன் பீஸ் வந்து இதை நம்ம வந்து கடைசியாக தான் போடணும், அப்போ தான் முறுமுறுப்பாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பித்தக்காய் கோழி சம்பார், பித்தக்காய் கோழி சம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாய், சம்பால் செஞ்சாச்சு. இதை பாருங்க, பித்தக்காய் வெஜிடேரியன் சிக்கன் போட்டு சம்பால் செஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அழகாக இந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன நான் இங்கே செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். இதை பாருங்க, இது வந்து வெஜிஸ் பொறிச்சு சாஸ் வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன். இதான் பித்தக்காய் சம்பால். இது வந்து சிக்கன் கறி மாதிரி வச்சுருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து சம்பால் சாப்பிட்டு பார்ப்போம். சம்பால் எப்படி இருக்கு? பித்தக்காய் சம்பால் ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கு. நறுக்கு 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 நறுக்குன்னு பாருங்க காய். இது வாழ அடிக்குது, சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் எந்த பொருளையும் ஒரு நன்மை இருக்கு. எந்த பொருள் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கலையோ அது உண்மையிலேயே ஆரோக்கியமான பொருளாக இருக்கும். இந்த பித்தக்காய் பாருங்க, இதில் என்ன இருக்கா, நம்ம யூரினை சுத்தப்படுத்தா கிட்னிக்கு நல்லது சொல்லுவாங்க. மாசில் ஒரு ட்ரிப்பா வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்போ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்ம யூரினை அழுக்காவாமல் சுத்தமாக வச்சுக்கோம். அப்போ கிட்னியில் கல்லுலாம் வராமல் ஜாக பார்த்துக்கோல. ஆரோக்கியமான ஜம்பத்தானே, வாழை ரொம்ப பத்து பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது, சின்ன பிள்ளை நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இதில் வந்து நன்மை இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு இந்த வாழை பிடிக்கலாமான்னு நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ சாப்பிட கற்றுக்கிட்டேன். நம்ம வளர வளர தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான ஜம்பம் எதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம தானே நம்ம ருசிக்கும், ருசியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும் அது. ஆனால் நீங்கள் இதை விரும்பி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிடும் இதோட டேஸ்ட்டு. செம்மையாக இருக்கும், செஞ்சு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டது எதுவும் புரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய். Bye-bye.